So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹாரர் கேம் தான் போறோம். என்ன கேம் அப்படினா வந்து Five Nights at Freddy's இந்த கேம் தான் போறோம். சோ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல போடவே இல்ல. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா போட போறோம். இந்த கேம் வந்து கான்செப்ட் என்ன அப்படினு கேட்டினா வந்து நம்ம வந்து ஒரு நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்றோங்க. நம்ம வேலை செய்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிமாட்ரானிக்ஸ் அப்படினு சொல்லிட்டு பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மைலாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து நம்மள பயமுறுத்த வரும். நம்ம கேமரால பார்த்து தப்பிக்கணும். ஸோ அதான் வந்து இந்த கேமோட கான்செப்ட்டு. ஸோ எனக்கே ரொம்பலாம் தெரியாது, பட் ஏதோ தெரிஞ்ச வச்சு நான் வந்து ஆட போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு இந்த கேமில் 5 நைட் இருக்குங்க. நம்ம முடிஞ்சால் 2 நைட்டு முடிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே போட்டிருக்கு பாருங்கள் நியூஸ் பேப்பரில் ஹெல்ப் வாண்டட், நம்ம வந்து ஒரு கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முதல் நைட்டுங்க. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. 12 மணிக்கு தான் ஷிஃப்ட் ஆகும். ஆடா பாவி, நடு ராத்திரி 12 மணி ஆடா, பேயெல்லாம் கொண்டாடுற நேரமாச்சு ஆகுது. ஓகே, நம்மளை 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பார்க்க விட்ருக்கானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 12 AM நம்ம என்ன பண்ணோம், விடிகால 6 மணி வரைக்கும் சர்வைவ் பண்ணோம். நம்ம எப்படி சர்வைவ் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், சைடில் நான் லைட்டு போடுறேன், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கேமரா. இங்கே பாருங்கள் 3 பேர் இருக்காங்களா, பன்னி, ஒரு குவாக்கு, ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு டக்கு, ஒரு பியர்னு சொல்லிட்டு 3 பேர் இருப்பானுங்க. இவனுங்க எப்போ வேணால் நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் செக் பண்ணோம், அவனுங்க எங்கே இருக்கானுங்க, எப்படி மூவ் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து லைட் ஆப்ஷன் இருக்கும், டோர் ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே லைட் இருக்கா அப்படிங்க பாருங்கள், டோர் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். இவனுங்க இப்போ இப்படிக்கா வரானுங்கன்னு தெரிஞ்சால் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பயங்கரமான கேமுங்க. அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவனுங்க வர நேரத்தில் வந்து லைட் ஆன் பண்ணல அப்படின்னா டோர் க்ளோஸ் பண்ணலன்னா அவனுங்க வந்து நம்மளை பிடிச்சிருவானுங்க. ஸோ இதுதான் கேமோட கான்செப்ட், நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், கேம் கான்செப்ட் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் உடனே இப்போயே வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நான் இன்ட்ரோவில் சொல்லாமலே விட்ட போல இருக்குது. ஸோ இப்போ ஃபோனில் ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருக்கான், என்ன சொல்கிறானா வந்துட்டு, உனக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீ 6 மணி நேரம் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அனிமாட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 பொம்மைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து நைட் ஆனால் என்னன்னு தெரியல மூவ் பண்ணும். ஆனால் நீ அதை எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸே ஓடுது. இதெல்லாம் வந்து இந்த 3 அனிமாட்ரானிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதாங்க. ஸோ அதனால் வந்து நீ அதுக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்கக்கூடாது, முன்னால் அதுங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே ஏதாவது ஒரு தொல்லை பண்ண வந்துச்சு அப்படின்னா வந்து நீ லைட் ஆன் பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப நேரம் லைட் ஆன் பண்ணாலோ இல்லைனா ரொம்ப நேரம் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் கீழே பவர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து குறைஞ்சிடுமா. ஸோ பவர் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ பவரும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக யூஸ் பண்ணணுமா. டேய் என்னடா இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி ஓகே, இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம கேமராவில் பார்க்குறோம், அந்த 3 பேரும் இன்னும் மூவ் பண்ணவே இல்லை. அந்த 3 அனிமாட்ரானிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மூவ் ஆகலை. அதுக்கு மூவ் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கொண்டு போவோம். ஓகே, இவன் இன்னும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்ருக்கானுங்க கேம் பற்றி. டேய் ஃபோனை விடா கண்ட்ரி ப்ரோட் எவ்வளோ நேரம்டா பேசுவேன், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஓகே, ஓப்பன் த டோர், டோர் வந்து இப்போ ஓப்பனாக தான் இருக்குது. போட இந்த கண்ட்ரி ப்ரூட் வந்து இந்த கண்ட்ரி ஃப்ரூட்டுக்கு போகிறதா, கண்ட்ரி ப்ரூட்டாக இருக்கான், பேசிக்கினே இருக்கான். டே கொஞ்ச நேரம் ஃபோனை வீடா, வெக்க மாட்டுறான் என் ஃபோனை, வெக்க மாட்டுறான் என் ஃபோனை. ஏங்க அங்கே பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், ஒரு போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற 3 பொம்மையும் இது இப்போ நான் கேமராவில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 3 பொம்மையும் தெரியுதுங்களா. அந்த 3 பொம்மைங்க தான் இன்றைக்கி நைட் நம்மளை வந்து வச்சு செய்ய போதுங்க. பார்ப்போம் அந்த பொம்மைங்க நம்மளை செய்ய போதா இல்லைனா நம்ம வந்து அந்த பொம்மையை செய்ய போகிறோமா அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ நைட்டு 1 AM. ஸோ அப்போ 1 மணி நேரம் கலந்துருச்சுங்க, அவன் ஃபோன் பேசி 2 மணி நேரம் கலந்துருச்சு. ஸோ இப்போ 2 o'clock ஆகிடுச்சு. ஓகே, அவன் ஃபோன் அவன் வச்சிட்டான். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அந்த பொம்மைங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஆட்டத்தை ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளுக்கு இவ்வளோ நேரம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சிங்களா. ஸோ இப்போ அந்த பொம்மைங்க மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஓகே, 3 பொம்மையும் இன்னும் அங்கே தான் இருக்குது, 1 2 3. ஓகே, 3 பொம்மை இன்னும் மூவ் ஆகலை. ஸோ ஓகே, ஃபேன் ஓடுது. நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு யாரும் வர மாதிரி தெரில, சத்தம் எனக்கு எதுவும் கேட்கல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து மறுபடியும் செக் பண்ணுவோம். ஓ, ஒரு பொம்மை பாருங்க ஃப்ரெண்ட், ஏய் 2 தாங்க இருக்குது. பன்னி பன்னி வந்திருக்காங்க, பன்னி பாருங்கள் காணாமல் போயிட்டான். Bunny namukku edha aappa vandirukam idu inga irukam parunga indha edathukku vandirukanga left hand side la move pandranga bunny okay inno rendu bomma irukku moonu perla ortha left hand side la yerran okay avana vandu note pannom mavane dei avan kitta vara maari irundha nam vandu door close pannunga illa avan inno ange da irukan so nam vandu idu pannom nam romba naram camera paaka mudiyadhu power poidum hey babu kitta vandanda andha camera la moonja kitta vandu kaatran dei yaada bla bye uthiriye okay inga paarenga அவன் வந்து அந்த ரூம்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து நவுந்து வந்திருக்கான் அவன அங்கேயே நிக்க வைக்கணும் மாமனே நீ அதை தாண்டி வரவே கூடாதுடா ஓகே நம்ம கேமரால செக் பண்ணிட்டே இருக்கலாம் ஓகே திரும்ப பின்னாடி போயிருக்கான் நம்ம அவனை பார்த்துட்டோம்னு அவன் தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் சோ லைட்டா பின்னாடி போயிருக்கான் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிட்ட வந்து நான் இப்ப பின்னாடி போய்ட்டான் ஓகே நல்லா நோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சோ ஈஸ்ட் ஹால் வெஸ்ட் ஹால் பேக் ஸ்டேஜ்ல இருக்கான் அவன் கரெக்ட்டா பண்ணி ஓகே இந்த ரெண்டு பேரும் வந்து இன்னும் மூவ் பண்ணல அப்படியே தான் இருக்காங்க சலமரியா இருக்காங்க ஓகே பண்ணி வந்து அதே இதில தான் இருக்கான் அந்த பேக் ஸ்டேஜ்லயே தான் இருக்கான் ஓகே கொனாரம் கேமரா கழட்டி வைப்போம் ஏனா சார்ஜ் இல்ல ஓகே ரெண்டு பேரும் இன்னும் மூவ் பண்ணல பன்னி வந்து அதே பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்கான் ஓகே பேக் ஸ்டேஜ் ஷோக் ஸ்டேஜ் ஏங்க பயமா இருக்கு உங்களுக்கு பார்க்க பயமா இருக்காது இந்த கேம் நீங்க ஆடுனீங்கனா ஹெட்செட் போட்டு ஆடுனீங்கனா உயிரே போய்டும் அவ்வளவு பயமா இருக்கும் ஓகே சோ ஓகே ரெண்டு பேரும் மூவ் பண்ணல பன்னி திரும்ப பேக் போயிருக்கான் ஃப்ரண்ட்ல வந்தா மறுபடியும் பேக் போயிட்டா நம்ம பாத்துட்டோம்னு தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் சோ திரும்ப பேக்லயே தான் இருக்கான் ஓகே லெஃப்ட் ரைட் யாரும் இல்ல சரி அவங்க மறுபடியும் கேமரா எடுத்து பாப்போம் ஓகே பன்னி மறுபடியும் அதே பொசிஷன்ல தான் இருக்கான் அந்த ரெண்டு பேரும் மூவ் பண்ணல ஓகே பன்னி அங்கேயே தான் இருக்கான் ஐயோ 3 மணி ஆயிடுச்சு இன்னும் 3 மணி நேரம் தான் இன்னும் 3 மணி நேரம் கடந்துட்டா நம்ம டே 1 முடிச்சிரலாம் ஓகே பன்னி இதுலயே தான் இருக்கான் பேக் ஸ்டேஜ்லயே தான் இருக்கான் ஷோ ஸ்டேஜ்ல தான் அந்த ரெண்டு பேரும் இருக்காங்க சூப்பர் ஓகே இது வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்தும் வரல ரெண்டு பேர் மூவ் பண்ண ஆரம்பிச்சறதால நமக்கு வந்து தலைவலி ஆரம்பிக்கும் ஒருத்தன் லெஃப்ட் ஒருத்தன் ரைட்னு வந்துட்டாங்கனா ரொம்ப கஷ்டமாயிடும் பாப்போம் ஒரு 4 மணிக்கு ரொம்ப வெறுப்பேத்த ஆரம்பிச்சிடுவானுங்க ஓகே பரவாயில்லை பன்னி இன்னுமே வந்து பாத்தினா அந்த பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்கான் அந்த ரெண்டு பேரும் இன்னும் மூவ் பண்ணல அந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தினா ஷோ ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க இன்னுமே ஓகே गाइस சோ வீடியோ பார்க்கறவங்க மறக்காம உடனே வந்து பாத்தினா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை Subscribe பண்ணி விட்டுருங்க ஓகே மூவ் ஆயிட்டாங்க இதுக்கு வந்திருக்கான் டைனிங் ஏரியாக்கு வந்திருக்கான் பன்னி டைனிங் ஏரியாக்கு போயிருக்கான் கைஸ் கேர்ஃபுல்லா இருக்கணும் இப்போ அவன் வந்து பேக் ஸ்டேஜ்ல இருந்து டைனிங் ஏரியா போயிருக்கான் ஓகே வெஸ்ட் ஹால் ஈஸ்ட் ஹால் இங்க யாருமே இல்ல வெஸ்ட் ஹாலுக்கு எவனாச்சும் வந்துட்டானா நம்ம டோரை க்ளோஸ் பண்ணணும் இல்ல நம்மள போட்டு தள்ளிடுவாங்க மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு பன்னி வந்திருக்கான் நோட் பண்ணிக்கோங்க ஏய் ரெண்டு ஏங்க இன்னொருத்த வந்துட்டாங்க ராபிட் வந்துட்டான்னு நினைக்கிறேன் ராபிட் எங்க இருக்கான் ராபிட் பாருங்க ராபிட் வந்து இதுல இருக்கான் அந்த டைனிங் ஏரியால இருக்கான் பன்னி கிட்ட வந்துட்டாங்க டோரை க்ளோஸ் பண்ணிடுறேன் பன்னி கிட்ட வந்துட்டான் பன்னி நம்ம பக்கத்தில் இருக்க நம்மளை பிடிக்க வரான் ஓகே டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இருங்க பன்னி எங்கே பன்னி அங்கேயே தான் இருக்கான் தெரியுது எனக்கு பன்னி வந்து இங்கே இருக்கான் நம்ம கிட்டேயே இருக்கான் ஓகே நெக்ஸ்ட்டு இவனும் இங்கே ஏறிட்டான் கிச்சனில் சவுண்டு கேட்குது லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஹாலில் இவன் இருக்கான் ஈஸ்ட் ஹாலில் வந்து அவன் இருக்கான் ஸோ வெஸ்ட் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னி இருக்கான் ஈஸ்ட் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்காங்க அவன் பேர் வராது அந்த டக்கு வாயம் இருக்கான் ஐயோ வெச்சாம்பார் ஆப் எனக்கு ஐயோ வெஸ்ட்டு எங்கே கார்னர்லாம் வந்தால் நம்மளை பிடிச்சிருவானுங்க அசால்ட்டா ஓகே இப்போ அவன் இல்லை இங்கே இவன் கிளம்பிட்டாங்க டக்கு தலையன் கிளம்பிட்டான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறந்து விட்டேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவன் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இருங்க அவனும் இருக்கான்னு சொல்லி செக் போட்டுப்போம் என்னது ஈஸ்ட் ஹால் கிட்ட வந்துட்டாங்க ஐயோ ரைட் ஹேண்ட் சைடு ஏதோ இவன் கார்னர் வந்துட்டான் இந்த நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோர் திறந்தாலே நான் காலி லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோரை நான் திறந்துடக்கூடாது ஏன்னா அவன் டோர் வெளியே வந்து நிற்கிறான் கரெக்டாக டோர் வெளியே நிற்கிறான் அதை மட்டும் திறந்துடக்கூடாது ஓகே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அவன் இதில் தான் வெஸ்ட் ஹாலில் தான் இருக்கான் அவன் கார்னரில் இல்லை இங்கே பாருங்க அவன் கார்னரில் இருக்கான் அங்கே டோர் வெளியே கரெக்டாக நிற்கிறாங்க ஐயோ சார்ஜர் 21% தான் இருக்குது ஓகே இவன் கிளம்பிட்டானா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கவன் எங்கே இருக்கான் எனக்கு புரியல அவன் எங்கே இருக்கான்னு தெரில இங்கே இல்லை அப்போ கிச்சனில் இருக்காங்க அவன் ஏன்னா கிச்சனில் வந்து நம்மளுக்கு பார்க்க முடியாது ஆமாம் இவன் கிச்சனில் தான் இருக்கான் மேபி நம்ம டோரை வந்து கொஞ்சம் திறந்து விட்டு எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணிடலாமா ஏன்னா அவன் கிச்சனில் தானே இருக்கான் ஆமாம் எனக்கு சவுண்டு கேட்குதுங்க அவன் மூவ் பண்ணுற சவுண்டு ஐயோ பவர் வர 12% தான் இருக்குது ஓகே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டோரை திறந்து விட்டுவோம் ஏன்னா அவன் இங்கே இல்லை லைட் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஆமாம் இவன் இப்போ இங்கே இல்லை 11% தான் இருக்குது இன்னும் 1 hour நம்ம டைம் ஐயோ அம்மா என்னடா ஜம்ப்ஸ்கேர்லாம் பண்ணுறீங்க இன்னும் 1 hour தான் கைஸ் 9% சார்ஜ் தான் இருக்குது இன்னும் 1 hour ஓட்டணும் ஐயோ ஆண்டவா கமான் லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணு ஓகே ஈஸ்ட் கார்னரில் இல்லை ஈஸ்ட் ஹால்லையும் இல்லை வெஸ்ட்லேயும் இல்லை இது அவன் சப்ளை க்ளோசெட்டுக்கு போயிட்டான் இப்போ தெரிஞ்சு நம்ம இந்த டோரை திறந்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ அவன் தூரமாக போயிட்டான் ஸோ நம்ம ரொம்ப நேரம் டோர் க்ளோஸ் பண்ணாலும் அவனுக்கு போயிட்டானுங்க பட் நம்ம டோர் திறந்துட்டோன்ற விஷயம் அவங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் மறுபடியும் நம்மளை வந்து அட்டாக் பண்ண கிட்ட வருவானுங்க பார்ப்போம் வெஸ்ட் ஹாலு ஓகே இங்கே எவனும் இல்லை லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம், மாறி மாறி ஆன் பண்ணலாம். ஓகே, எவனும் அட்டாக் பண்ண வரல. இன்னும் 1 hour தான் கையில் இருக்குது. 1% தான் சார்ஜ் லெஃப்ட்டு. எனக்கு தெரிஞ்சு சார்ஜ் போக போது இன்னும் நம்ம வந்து 1 hour ஓட்ட வேறு செய்யணும். சார்ஜ் போயிடுச்சுங்க, பேட்ரி காலி. ஐயோ ஐயோ, டேரெக்டாக வந்து அட்டாக் பண்ணால் முடிஞ்சிச்சுங்க நம்ம கதை. ஐயோ ஐயோண்ணா, எஸ் எஸ் 6 மணி ஆகிடுச்சிங்க. 6 மணி, எஸ் கரெக்டாக பவரும் முடிஞ்சிச்சு. 6 மணி ஆகிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஏய் ஹூ ஜாலி, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹே சொல்லு பேக் பேக் அப்படின்ற மாதிரி ஜெயிச்சாச்சு. ஓகே கைஸ், நம்ம டே 1 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்காகவாச்சு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டே 2 தான் போகிறோம். ஓகே, டே 2வில் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ, நான் வந்து சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்துருக்கேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு, அது ஒரு ஏஐங்க. அது என்ன சொல்லிச்சு, இந்த டே 2 வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக, ப்ரொஃபஷ்னலாக ஆடுறவங்களாலே ஆட முடியாதான். ஏன்னா இந்த டே 2 தான் இந்த கேம்லேயே கஷ்டமாக. அதுலேயும் அந்த பன்னின்னு ஒருத்தன் இருப்பானா, அவன் வந்துக்கிட்டே இருப்பானா. அது மட்டும் இல்லாமல் டே 2வில் சார்ஜ் டக்கு டக்குன்னு போவான். ஸோ எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாங்க. என்னென்னா லெஃப்ட்டு ரைட்டு கேமரா. அங்கே பாருங்கள் பன்னி, பாருங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னி வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். ஸோ கேமராவில் பன்னி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள் பன்னி இங்கே இருக்கான். ஸோ லெஃப்ட்டில் வந்து ரைட் ஆன் பண்ணணும், ரைட்டில் ஆன் பண்ணணும், கேமராவை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே பார்ப்போம். பன்னி வந்து திடீர்னு வருவானா கைஸ். ஓ டே, ஏன்டா இப்படி போய் மூத்துறீங்க. ஓகே, ஸோ லெஃப்ட்லலாம் ரைட்லலாம் பன்னி இங்கே மூவ் ஆகிறான். கேமரா வந்து பிளர் ஆகுதுனாலே அவன் இங்கே மூவ் ஆகிறான்னு அர்த்தம். ஓகே, பன்னி இங்கே மூவ் ஆகிட்டாங்க. எங்கே இருக்கான்னு தெரில, பட் இருந்தாலும் நம்ம லெஃப்ட் ரைட் கேமரா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, பன்னி இந்த இடத்த விட்டு போயிட்டான். எங்கே போயிருக்கான்னு தெரில. ஸோ இப்போ அவன் இந்த இடத்துல இல்லை, எங்கே போயிருக்கான் பயப்புள்ள, ஃப்ரண்ட்டில் வந்துட்டானா இல்லைனா பேக்கில் போயிருக்கானான்னு தெரில. ஸோ பேக்கில் போனால் நல்லது. கைஸ் 2 பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவனும் காணும், டக்கு வாயன் காணும். ஸோ பன்னி ஆல்ரெடி அட்டாக் பண்ணான்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். இப்போது டக்கு வாயனும் காணும். ஓகே, எங்கே இருக்கானுங்க தான் தெரில எனக்கு. இப்போ நான் 2 பேரும் எங்கே இருக்காங்களோ தேட நான் விருப்பப்படல. ஏன்னா சார்ஜ் பாருங்கள் 86 தான் இருக்குது. இன்னும் 1 மணி கூட ஆகலை, 85 வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து சார்ஜை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே கமான், சார்ஜ் ரொம்ப ஸ்பீடாகவும் குறையுதுங்க. லெஃப்ட் ரைட் கேமரா இதே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் எவனும் அட்டாக் பண்ண வரல, லெஃப்ட்லேயும் சரி ரைட்லேயும் சரி. இந்த கேமராவில் யாருமே இல்லை, அந்த கேமராவில் யாருமே இல்லை. ஸோ டக்குன்னு கேமரா ஷிஃப்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு சீக்கிரம் பண்ணலாம். இங்கே யாரும் இல்லை, டைனிங் ஏரியாவில் யாருமே இல்லை. ஓகே, டைனிங் ஏரியாவில் யாரும் இல்லை, பேக் ஸ்டேஜில் யாரும் இல்லை. நான் தெளிவாக பார்த்தேன். இல்லை டைனிங் ஏரியாவில் ஒருத்தன் வந்துட்டான் பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன் டைனிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான், அந்த பன்னி இருக்கான். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, அந்த ஷேடோ தெரியுது எனக்கு. ஸோ டைனிங் ஏரியாவை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம கேமராவில் பார்க்குறோன்னு தெரிஞ்சால் அவன் இடத்த விட்டு போயிடுவான். ஸோ டைனிங் ஏரியா வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு கேமரா, ஈஸ்ட் ஆல் டைனிங் ஏரியா. ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு கேமரா வாங்க ரிப்பீட்டடாக பண்ணலாம். அவன் ஷேடோ ஒன்றுமே அங்கே தான் இருக்குது. இவனை வந்து கொஞ்சம் பேக் அடிக்க வைக்கணும். ஸோ டைனிங் ஹால்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு போக வச்சிடலாம். ஸோ பேக் ஸ்டேஜுக்கு போனால் தான் வந்து அவன் கொஞ்சம் பின்னாடி போவான். ஸோ அதாவது அட்டாக் பண்ணுறதுக்கு அவனுக்கு வசதியாக இருக்காது. பார்த்து கமான். மறுபடியும் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, கேமரா போவோம். கமான். ஓகே, ஃப்ரெட்டி தான் இன்னும் அட்டாக் பண்ணி ஆரம்பிக்கல. ஸோ பார்த்தீங்களா டே 1லேயும் சரி டே 2லேயும் சரி ஃப்ரெட்டி வந்து அதே இடத்துல தான் இருக்கான். இந்த டக்கும் சரி இந்த ராபிட்டும் சரி, இவங்க 2 பேர் தான் நம்மளை போட்டு. ஓ ராபிட் வந்துட்டான், க்ளோஸ் த டோர். ஜஸ்ட் மிஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். அங்கே தூரத்தில் உங்களுக்கு ஒரு ஷேடோ தெரியுது பார்த்தீங்கன்னா லைட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பன்னி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்க. பாருங்கள் அந்த லைட்டில் ஷேடோ தெரியுதுங்களா, பன்னி வந்து இன்னும் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி அர்த்தம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஷேடோ தெரிஞ்சுதுங்களா, இல்லைனா திரும்ப ரீப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும், லைட் ஆன் பண்ணி அந்த ஷேடோ எப்போ போதோ அப்போ தான் பன்னி இந்த இடத்த விட்டு போகிறான்னு அர்த்தம். நல்ல வாழுங்க, பன்னியை கரெக்டாக நம்ம இந்த லைட்டில் பார்த்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பாருங்கள் இப்போ ஷேடோ தெரியல. ஸோ நான் டோர் ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னா பன்னி அந்த இடத்த விட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஓகே சரி, ஓகே வாங்க. இன்னும் வந்து எத்தனை பேர் அட்டாக்கிங்கில் இருக்காங்கன்னு தெரியல. பன்னி வந்து இப்போது கண்டிப்பாக வந்து இங்கே தான் இருப்பான், ஈஸ்ட் ஹாலில் தான் இருப்பான். அங்கே தான் எங்கேயாச்சும் வெயிட் பண்ணிட்டுருப்பான் இன்னொரு சான்ஸ்க்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு. ஓகே, யாருமே இல்லை. கேமரா கொஞ்சம் யூஸ் பண்ணி எவன் இருக்கான்னு சொல்லி பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூமில் எவனுமே இல்லை. ரெஸ்ட் ரூம்லாம் மோஸ்ட்டாக அவனும் இருக்க மாட்டாங்க. மெயினே வந்து டேரெக்டாக ரன் பண்ணி வருவானுங்க ஈஸ்ட் ஹாலுக்கு. இல்லைங்க, ரெஸ்ட் ரூமில் எவனே பார்த்த மாதிரி தான் இருக்குது. இப்போது பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, எவனும் இருக்காங்க ரெஸ்ட் ரூமில். எனக்கு தெரிஞ்சு இவன் டக்கு வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் டக்கு தான், ஏன்னா அவன் இது உடம்புல தான் எழுதியிருக்கும். ஆமாம், அங்கே பாருங்கள் அந்த போஸ்டரில் பாருங்கள், அவன் உடம்புல எழுதியிருக்கு டக்கு தலையன் வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ரிப்பீட்டடாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டே டக்கு, என்ன காப்படியை பார்த்தியா நீ. ஓகே, 2 மணி ஆகிடுச்சு கேஸ். இன்னும் 4 மணி நேரம் ஓட்டினா போதும். சார்ஜ் 57% தான் இருக்குது. அதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா, அது எனக்கு ரொம்ப திகிலாக போதுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த திகில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக்லாம் பண்ணுங்கள், ஷேர்லாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 AM. கமான், 54% சார்ஜ் இன்னும் இருக்குது. லெஃப்ட் ரைட் கேமராவில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவா இருக்கான் பாருங்க, டக்கு தலையை வந்து ரெஸ்ட் ரூம்லேயே தான் நின்றுட்டு இருக்கான். பார்க்குறான் இந்த சமயம் கஷ்டம் நம்மளை போட்டு தரலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். 3 மணி ஆயிடுச்சு. சூப்பர், இன்னும் 3 மணி நேரம் தான். 50% சார்ஜ் இருக்குது. எனக்கு ஒரு 60% சார்ஜ் தான் நல்லா இருந்திருக்கும். 50% கொஞ்சம் லைட்டாக கம்மி தான். ஓகே, டக்கு இன்னுமே ரெஸ்ட் ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு கேமரா, டக்கு இன்னுமே ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான். டே என்னடா ஆச்சு, ஏன் வாங்கே நிற்கிறான்னு தெரில. டே டக்கு தெரியா, பாத்ரூம் வரதுனா போயிட்டு வாடா, நான் அவன் பயப்படுறான்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம பாத்ரூம் போது கேமராவில் பார்த்துருவாடுன்னு சொல்லிட்டு பயப்படுறான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெஃப்ட்டு ரைட்டு டக்கு தலையை வந்து இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான். ஓகே ரைட்டு, ஓகே அங்கே தான் இருக்கான். லெஃப்ட்டு யாரும் வரல, ரைட்டில் யாரும் வரல. ஓகே, டக்கு தலை இன்னும் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான். லெஃப்ட்டு ரைட்டு, ஓகே லெஃப்ட்டு ரைட்டு, ஓகே கேமரா, ஓகே இன்னுமே. என்னடா பண்ணுற அவ்வளோ நேரம், என்னடா பண்ணுற, என்ன பண்ணுறான்? ஒரு நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ண பிளான் பண்ணி இல்லைங்க போயிட்டாங்க, இந்த தடவை போயிட்டான் பார்த்தேன். இல்லை இல்லை இருக்கான் இருக்கான் இன்னுமே இருக்கான் இன்னுமே இருக்கான், அங்கேயே தான் இருக்கான். நான் போயிட்டான்னு நினச்சேன், பட் அங்கே தான் இன்னுமே இருக்கான். சூப்பர், இன்னும் 3 மணி நேரம் ஓட்டினா போதுங்க. டே 2ல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்தாச்சு. இன்னும் 3 ஹவர்ஸ்னால் நம்ம வந்து 6 o'clock போயிடலாம். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து கேமரா கொஞ்சம் செக் பண்ணுவோம். ஓகே, இன்னுமே அவன் வந்து அங்கே தான் இருக்கான். இன்னொருத்தன் அந்த பன்னி எங்கே இருக்கான்னு தெரியலையே. பன்னி மேபி ஈஸ்டால் கார்னர் கீர்னு வந்துருக்க போகிறாங்க. வந்துருந்தானா டப்புன்னு நம்மளை பிடிச்சிருவான். ஸோ நம்ம பன்னி வந்து கொஞ்சம் சேஃப்டியாகவே வச்சுக்கணும். எங்கே இருக்கான் செக் பண்ணுவோம், இருங்க. பன்னி, ஓகே பன்னி இங்கே இல்லை. நான் கேமரா மாற்ற விரும்பலை, ஏன்னா ஒருத்தனை ஃபிக்ஸாக கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இல்லை போயிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவா இருக்கான் பாருங்க, டக்கு தலையை வந்து ரெஸ்ட் ரூம் விட்டு போயிட்டான் பாருங்க. அவன் இப்போ அவங்க இல்லை. ஓகே, இப்போ வந்து பன்னி டக்கு ஓ போடு பன்னி பன்னி க்ளோஸ் டோர் க்ளோஸ் டோர். ஓகே பன்னி போயிட்டான், பரவாயில்ல க்ளோஸ் பண்ண உடனே போயிட்டான். ஓகே லைட்டா போ ஜஸ்ட்டு மிஸ். ஓகே லைட்டை வந்து இப்போ நம்ம திரும்ப வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு கேமரா, ஓகே ரெஸ்ட் ரூமில் யாருமே இல்லை. லெஃப்ட்டு 4 மணி ஆயிடுச்சு கைஸ். இன்னும் 2 hours தான். 30% 29% தான் இப்போ சார்ஜ் வேறு இருக்குது. சார்ஜை கொஞ்சம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டு யாருமே இல்லை, கேமரா யாரும் இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு யாரும் இல்லை, கேமராலேயும் யாரும் இல்லை. ஈஸ்ட் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு தலையை வந்து நுழைஞ்சிட்டான். ரெஸ்ட் ரூமில் வந்து திருட்டுத்தனமாக ஈஸ்ட் ஹால் வந்திருக்கான். ஓகே, ஈஸ்ட் ஹால்லையும் இப்போ அவன் காணும். ஈஸ்ட் ஹால் வந்து எங்கே போனான்னு தெரில. மேபி ஈஸ்ட் ஹால் கார்னர் வந்திருப்பானோ. கார்னராக நம்ம டக்குன்னு போட்டுருவான். நம்ம லைட்டை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே இருக்கான்னு தெரில. ஸோ ஈஸ்ட் ஹாலில் இருந்தால் இப்போ எங்கே இருக்கான்னு தெரில. ஓகேங்களா, ஓ ஈஸ்ட் ஹால் கார்னர் வந்துட்டான் க்ளோஸ் த டோர். ஜஸ்ட்டு மிஸ், நான் பார்த்தேன், நல்ல வேலை நான் பார்த்தேன். கார்னரில் இருந்திருக்கான் பாருங்கள். ஈஸ்ட் அதாவது வந்து இந்த டோர் நம்ம க்ளோஸ் பண்ண தெரியுமா, அந்த டோர் வெளியே இப்போ நின்றுட்டு இருக்கான். திறந்தா உள்ளே வந்துடுவான். ஸோ இன்னுமே வந்து ஈஸ்ட் கார்னரில் தான் இருக்கான். ஓகே லைட் ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு. ஈஸ்ட் கார்னர் பாரு, லெஃப்ட்டில் வந்து லைட் ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு. கார்னரை பாரு, லைட் ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணு. கார்னரை பாரு, ஓகே ஆன் பண்ணு. கார்னர் பாரு, ஓகே அவன் எங்கேயும் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கான். கேமரா பாருங்கள் பிளர் ஆகுது, கேமரா பிளர். ஓகே ஈஸ்ட் ஆல் கார்னர் வந்து போயிட்டான். டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். 15% சார்ஜ் இருக்குது. இன்னும் 1 hour தான் ரிமைனிங். ஓகே, இப்போ அவன் ஈஸ்ட் கார்னரில் இருக்கான். ஓகேங்களா, அதாவது நம்ம இந்த டோருக்கு வர வழி, அதாவது வந்து அந்த பாதையில் நின்றுட்டுருக்கான். பட் டோர் கிட்டே இன்னும் வரல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே இன்னுமே அங்கேயே தான் இருக்கான். லெஃப்ட்டில் யாருமே இல்லை, ரைட்டில் வந்து அவன் நிற்கிறான். பட் அவன் வரத்துக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவன் கார்னருக்கு வரல, ஹாலில் தான் நிற்கிறான். ஸோ கேமரா இன்னும் ஹாலில் தான் இருக்கான். லெஃப்ட்டில் வந்து பன்னி வரல, ரைட்டில் டக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் இருக்கான். கைஸ் 11% தான் கைஸ் சார்ஜ் இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் ஓட்டணும். ஐயோ கரெக்டாக இருக்குமான்னு தெரியல டைமு, பார்ப்போம். 10% தான் இருக்குது. ஓகே ஹாலில் தான் அவன் நின்றுட்டுருக்கான். ஓகே லெஃப்ட்டில் பார்ப்போம். ஓகே ஹால்லேருந்து கிளம்பிட்டான். ஓகே எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டிப்பாக இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. மேபி ரெஸ்ட் ரூம் தான். இல்லை கார்னர் வந்துட்டான். க்ளோஸ் டோர் கார்னர் வந்துட்டான். நான் எப்படி கார்னரை பார்க்க மாட்டேன். கார்னர் வந்துட்டு இருக்கான், பார்த்து நம்ம லெஃப்ட்டில் வந்து லைட் ஆன் பண்ணோம் தெரியுமா, அந்த கேப்பில் கார்னர் வந்துட்டு இருக்கான் அவன். ஓகே 6% சார்ஜ் இருக்குது. லெஃப்ட்டில் லைட் ஆன் பண்ணுவோம், ஆஃப் பண்ணுவோம். 6% தான் இருக்குது. இன்னும் 1 hour சீக்கிரம் ஆகிடு. 5% தான் இருக்குது கைஸ். அவன் இன்னும் கார்னர் ரூட் போக மாட்டான். நம்ம டோர் வேறு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சார்ஜ் சீக்கிரமாக போவோம். அவன் கார்னர் ரூட்டு போக மாட்டான். போனால் கூட நம்ம டோர் ஓப்பன் பண்ணலாம். சீக்கிரம் போ கார்னர் விட்டு போயிடுறா. 2% தான் இருக்குது. 1% தான் இருக்கும். ஐயோ கார்னர் விட்டு போடா, கைஸ் போக மாட்டான் கைஸ், பிடிவாதமாக நிற்கிறான். 0% தான் சார்ஜ் இருக்குது. ஐயோ கரண்ட் போயிடுச்சு. டோர் ஓப்பன் ஆகுது. 6 மணி ஆயிடுச்சு கைஸ். செம்ம லக்கு கைஸ் நம்மளுக்கு. கரெக்டாக அவன் டோரை திறந்து உள்ளே வரலான்னு பார்க்கும்போது 6 மணி ஆயிடுச்சு. அவன் வந்து சிலையாயிட்டான். Yes, we have done 2 days. This is Five Nights at Freddy's part 1. This day 3, day 4, day 5. That is part 2, part 3. Okay, maximum try to. So, the game is part 2. So, the game at least 3k likes target. Okay, 3k likes part 2. So, this is the game. If you like this video, like, share, subscribe. So, most of them ரொம்ப இயர்லியா இந்த கேம் போட்டுருக்கோம். இந்த கேமை நானே கத்துக்கிட்டேன். சாட் ஜிபிடில போட்டு எப்படி ஆடணும்னு சொல்லி கத்துக்கிட்டு தான் ஆடுனேன். சோ நீங்களே பார்த்துக்கலாம். சோ நான் நிறைய உங்களுக்கு சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். சோ ஓகே गाइस, இதோட நம்ம இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். பை फ्रॉम vtg. பை 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 பை. 3rd night அடுத்த வீடியோ.